ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம். இன்டர்வியூவுக்கு ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். ரெண்டாவது என்னன்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திட்டு பதில் சொல்றது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராம நாற்காலி முனையில் உட்கார்றது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மகிட்ட இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால்? அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது, தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும். அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா? ஏழாவது, கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னன்னா, வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது, திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது, சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா, குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்டே இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி
என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதுல யாரு வேணாலும் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்துல விஷப்பாம்பு எல்லாம் கிடக்கு. யாரு துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்துல குதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன். அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன். அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டு வச்சார். அதான் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி, நீச்சல் குளத்துல பூசி கரையேறணும். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பாக்குறாங்க அந்த குளத்துல குதிக்கணும்னு. ஆனா குளத்துல இவரே விஷப்பாம்பு எல்லாம் கிடக்கு, என்ன பண்றதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பு எல்லாம் கிடக்குற நீச்சல் குளத்துல நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்றபடி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்னு இருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சாருங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சு என்ன, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன எவன் புடிச்சு தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பாத்துருக்கான். அப்படி இருந்தாதான் துணிச்சல் வரும். இந்த காலத்துல எதுக்கு இவ்வளவு சங்கடம் எல்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவரா வர வேண்டிய ஒரு ஆள், கணவனா இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கறது பாக்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்போ எல்லாம் கல்யாணம் பண்றது ஆளுக்கு நேர்ல பாக்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்ல. இப்ப சர்டிபிகேட் கேக்குறாங்க, நோய் நொடி இல்லாம இருக்காரா பாரு, காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேரம் ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால குடும்பத்தில் வந்து அந்த கணவனா இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு போக வேண்டியதாக வந்தான். அப்படிதான் இருக்குது அந்த கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது அதெல்லாம் பத்தி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க எல்லாரும். இப்ப கல்யாணம் ஆகி இந்த காலத்துல ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முரத்தை எடுத்துட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியா பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரிய, முரத்தால துரத்துறா இப்படி வரிய அப்படின்னு அவன் அப்படியே தடுமாறிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் என்ன புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டானா. அந்த காலத்துல புலியதான் முரத்தால விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்துல வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்ப கூட மதுரை பக்கத்துல ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், ஊருக்கு ஊரு ஊர் எல்லையில கிடக்கும், ஊர் எல்லையில ஒரு பெரிய கல்லு கிடக்கும். அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போறவங்க அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேல வசதி கீழே போடணும். அந்த வலு இருந்தாதான் நீங்க அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்கறது போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பாக்குறாங்க, இளவட்டக்கல்லுன்னு பேரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சிருந்தாங்களாம். இப்ப நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊர்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லாம் நாங்க தொட்டு கும்பிட்டா போறோம், அதை அசைக்கிறது கூட இல்ல. அப்படி ஆயிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனா வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்துல அப்படி இருந்துதான். அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்ப தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு குழந்தை பிறந்துதான் ஒரு வீட்டுல, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு ஒன்று யாரு, கணவனுக்கும் மனைவிக்கும். அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா பேரை தான் வைக்கணும். அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்ல எங்க அம்மா எங்க அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது. காலையில இருந்து சண்டை தகராறு. எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையில இருந்து எழுத்த வீட்டுல தகராறு நடக்குது என்னன்னு போய் கேட்டிருக்கான். என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு காலையில இருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒன்னும் இல்லம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ள ஒத்து போகல முடியல, நான் வந்து எங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது, அதுதான் எங்களால குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறோம், தகராறு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நானா. அப்ப எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எழுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்,
உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும், ஏப்பா உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். எங்க அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான். இந்த அம்மாவை உங்க அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் சொல்றது. இவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏத்த விட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவுல கோபாலன் யாரு சொல்லி அவனை போய் இழுத்துட்டு எழுத்து வீட்டுல போய், அது யாருடா அது இங்க வா, அது யாருடா கோபாலன், அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போறான். அதாவது குடும்பத்துல வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா இப்படிதான் ஏத்து விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான், கோபாலன் வந்து குறுக்க வருவான். அவன் அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்துல ரொம்ப அவசியம். கணவனும் மனைவி ஒரு பஸ்ல வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்களாம். பஸ் பிரயாணம், ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டர் கூப்பிட்டுருக்க, இங்க வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருக்க. என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு. வந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு. சரின்னு பக்கத்துல இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்துல இருந்தாம்மா உடனே இங்க ஆயா மறுபடியும் ஆயான்னு கூப்பிட்டுருக்க. வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்க. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டர் கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சீங்கன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்துல இருந்தம்மா இந்த பாரியா அந்த அம்மா பேச கேட்டுட்டு நீ திறந்து வச்சீங்கன்னா நான் குளிர் தாங்காம செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன், கொஞ்சம் தூர பிரயாணம் இதுல கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்ப அந்த பஸ்ல பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்ல வெயில் தாங்காம சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான். அவர் கூட்டுருக்கான் அந்த ஆளு அந்த கண்டக்டர், இங்க வாயா அங்க என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்க வாயா அவன் ஏன் நீ என்ன சொல்ல போற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டை எல்லாம் கேட்டு போட்டு வீடு குடிக்கிறான், வீடு போகிற ஊதி விட்டு அங்க என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒண்ணும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்றது ஒரு ஆள், இதுக்கு ஏன் யா கவலைப்படுறேன், நான் சொல்றத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை இந்த அம்மா செத்து போவோம், நாம நிம்மதியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோபம் வந்துட்டது கண்டக்டருக்கு, நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது, கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனாலதான் அந்த யோசனையை சொன்னேன் உங்ககிட்ட. இதுதான் அந்த ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படி எல்லாம் ஆகும். அதனாலதான் அவன் அவ்வளவு ஒண்ணுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதுல போய் சீட்ல உட்காந்துக்கிட்டான். அப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணும்ன்றது முக்கியம். குடும்பத்துல வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியனுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனித நேயம்ங்கிறத பத்தி சொல்லுவாங்க. மனித நேயம் என்ன, ஒரு கணவன் கணவனா இருக்கணும், மனைவி மனைவியா இருக்கணும். அது ஒண்ணுக்கு மேல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அது அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம சாத இதெல்லாம் சொல்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்துல தான் கொண்டு வந்து விட்டோம் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனா இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவே அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒரு அதிசயமான உண்மை என்னன்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுதான். உலக அளவுல 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமா பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசை அடையறதுக்குள்ள 16 செத்து போகுது. 16 அங்கங்க ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமா போறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்ல, முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம், அப்ப பாத்துருக்குறாங்க கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறக்க ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போர்ல செத்து போகுதுல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடு கட்டுறதுக்காக அதிகமா பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்தீங்க, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊர்ல.
உரம் வளர்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த ரெண்டு முட்டையும் கொஞ்சம் பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவும் ரெண்டையும் ஆணாகவும் மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலாம் சங்கடம் தான். ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனிதநேயம் குறைஞ்சி போச்சு, எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா, ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு, யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொன்னான்னா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான். சரி, தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது புள்ள அப்படின்னானா, கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான், எட்டாவதாக பிறந்தான். அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்பு வச்சு தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அது மாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42.50 ரூபா. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கு. பிரபா அது செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷனை வந்து நீ உயிர் மனுஷன் 42.50 ரூபா, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு இது கண்டு கொடுத்து. அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த சகோ அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான். இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமையே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம். அதனால சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்துதான். சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்துருக்கு. அந்த மாடத்தில், சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் குடியிருந்துருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க. சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. வர்ணம் பூசை ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல, இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. உடனே இந்த புறாவெல்லாம் என்ன பண்ணிச்சான், இனிமேல் நம்ம இங்கே வெள்ளடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதிர்த்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. நம்ம உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெல்லாம் எதிர்த்தாப்புல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு, அங்கே சில மாடங்களில் புறாவெல்லாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிடுது. அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் குடியிருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது. கிறிஸ்மஸ் வந்தது சரி, இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா, அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு, அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து, ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த 3 செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு, எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு, அங்கே போடுவோம் எல்லாரும்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது. அங்கே போய் மாடத்தில் அதை குடியிருந்துட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில் எல்லாம் ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தன சுட்டுக்கிறான், ஒரே கலவரம் சத்தம், ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில். அப்போ புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டுதான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, அவன் கத்தி தூக்கிட்டு நிற்கிறானு அப்படின்னு கேட்டுதான். ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டுதான், அம்மா புறா. இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு, அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின் இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா, நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான்.
அப்ப குஞ்சு போறா அது என்ன இப்படி பண்றாங்க மனுஷங்க, இப்ப அவங்களை விட நம்ம வசதி போல் இருக்க, நம்ம தேவலாம் போல் இருக்க அப்படின்னுதான் அந்த குஞ்சு போறா. அப்ப தாய் போறா சொல்லித்தான் உண்மைதான், அதனாலதான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவன் கீழே நிக்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது இந்த புறாகிட்ட இருந்து மனுஷன் கத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. மிருகங்கள்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போ அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க. அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில், சின்ன வயசில் பந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா மடியில், கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம், சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, தம்பியோட வெற்றி, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பத்தி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான். நீ ஏன்ப்பா, நீ தான் ஜெயிச்சுட்டியாமே, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுட்டு வர அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா. அப்ப பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு, அதனால எனக்கு வருத்தமா இருக்கு, உண்மையில அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு, அதனால நான் வருத்தப்படுறேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், இப்படிதான் தம்பியனுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படிதான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா, அப்படிதான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதா சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல இதுல வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். ஹசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பாக்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான், பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள இது மாதிரி இருக்க கூடாது, உங்க பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்ப அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், உசைன் சொல்லியிருக்காரு அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரெண்டு பேர்ல யாரு முதல்ல சலாம் சொல்றாங்களோ, யாரு முதல்ல முன்னாடி பேசுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் ஹசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம்தான் குடும்பத்துல வேணும், குடும்பத்துல அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும், அம்மா பிள்ளைங்க தான் அதிகம். இதுல ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில், உண்மையா நடந்தது சென்னையில ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, காந்தி இருந்த காலத்துல சென்னையில ஒரு நீதிபதி, அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல, கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராம போய் எங்கெங்கயோ போய் சுத்திவிட்டு அந்த நண்பர்களோட அப்படி உல்லாசமா அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு 1 மணிக்கு. அப்ப அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு, உள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லே நின்றுட்டு இருந்துதான். அப்ப அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சு விட்டாங்களாம் அந்த அம்மா, ஏண்டா அவ்வளவு தூரம் எங்க போனேன், என்னதான் நீதிபதியா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளதானே பலான்னு அரைஞ்சுட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம். மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்துல இருந்தவங்க, ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில இருக்க, அதனால உன்னை உங்க அம்மா அடிச்சுட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்ல நான் வந்து இது மாதிரி எங்க அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமா விழும், இப்ப அவங்க அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிட்டதே பலம் குறைஞ்சுட்டதேன்னு நினைச்ச அழுதேன் அப்படின்னு இருக்காராம். அதுதான் புள்ள அம்மா பேர்ல உள்ள பாசம்ங்கிறது. இதே போல நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார், ஒரு அம்மா வந்து எனக்கு
அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்றது படுக்கையில் இருந்த அம்மா, இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாராம். ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம், தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன், அதனால எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். கணவனுக்கு வந்து இது வந்துடக்கூடாது, அதாவது கோபம் வரக்கூடாது, நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிதானம், கணவன் வந்து கோபப்படக்கூடாதுமா. அதுக்கு நாங்கள் கோபம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க. அப்போது மனுஷன் கோபப்படாமல் இருக்கணும், கோபம் வரணும், அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் சத்தமாக கதை ரூபமாக சொல்கிறது. அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்காரு, அவரு இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க. குடும்ப தலைவர்கள் பெரியவங்கள்லாம் வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கணும். என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம், சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், அதில் நீ வந்து பேசுன்னாங்க. நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேச வேண்டாம் சார், நான் வந்து பயிற்சி கற்றுக்கிறேன். என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம், நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு, மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனேன். போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ஒரு கதை மாதிரி சொன்னேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோட நிற்கிறார் நிறையா. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறாரு, அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணன்னு திட்டுறாரு. அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது எப்படி இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்க போகிறான், திட்டுறான் அந்த பெரிய மனுஷன், இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம். அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான். இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ணாவுடனே அடிக்க போகிறான், திட்டுறான், முகம் செவந்து போச்சு. இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோபப்படுறான், அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோபமே படலையே, சிரித்த முகத்தோடு இருக்கானே, இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் போல இருக்க அப்படின்னு இவர் நினச்சிட்டார். ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார், சரி சார் சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவரு இந்த ஆளு அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார், ஜப்பானுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார். இந்த பாருப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான், திட்ட வந்தான், இவ்வளவு கோவப்படுறான், உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படலையே, உனக்கு கோவமே வராதா, அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி, உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் படாமல் இருக்க முடியாது, எல்லாருக்கும் கோவம் வரும், அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க, நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான். ஏ அப்போ அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே, வந்தது சார், அப்போ அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார், அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கார், அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு, இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன், மாத்தி ஏற்றி விட்டா அவன் போய் பார்த்துக்கிறான் எங்கேயாவது. அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அப்படின்னு சொன்னாரான். உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராமல் இருக்கிறதுன்னு அங்கே பேசினேன் அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன, ஏன்னா நாங்கள் வந்து முறையாக ஒருத்தன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், நீ எப்படி பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததை விட மாடா பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ன.
உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு அதனால வந்தேன் அப்படின்னாரு. சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடா பிறந்திருந்தா இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாம வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னாரு அலட்சியமா. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பிச்சேன் மனசுக்குள்ள. இப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அதை நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகுதான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்துல உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு. அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனா மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆனா மனிதனுக்கு வீடு தேவைப்படுது, இது ஒரு வித்தியாசம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறது இல்ல. ஆனா மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்ப மூணாவது என்னன்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோட நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க அதுகிட்ட போய் ஏன் பசுமாட கவலையோட நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனா மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறது இல்ல, ஆனா மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னன்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எரும மாடு பசு மாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டாலே இது பேப்பர்ல மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமா கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடு எல்லாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்துல முதலீடு பண்ணணும்னோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. பணத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குளம்போட பிறகுது, அதனால அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாம தெரியலாம். ஆடு வந்து உடம்புல ரோமத்தோட பிறகுது, அதனால அது குளிரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனுஷனை பாத்தீங்கன்னா அவன் தான் ஒண்ணுமில்லாம பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவரு சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம், இயற்கை பதில் சொல்லிச்சான், வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவிய, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறனே, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனையை மட்டும் இல்ல, ஆறு கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் ஆறாவது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லிச்சான். அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையை முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்ப நகரத்திலிருந்து ஒரு ஆளு கிராமத்துக்கு வந்தான். அங்க ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்ன, எவ்வளவு அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியா இருந்தா கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்ற கொம்பு எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனா இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேக்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்ல குதிரை அப்படின்னானா. அங்க ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அந்த பக்கமா நான் போறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேல பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு. இத கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமே கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமா போயிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேல பாய ஆரம்பிச்சுட்டுது, அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டது.
அங்க உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவா நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்ப கழுதை கேட்டது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமா அதை பார்த்தது, நான் மரத்து மேல இருந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டது, அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க புள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்களாம், யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள், பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம், அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்கிறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சுங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்க நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்றதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணுல படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான், அங்கே பணத்தை வை திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது, கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம், புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை, அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்றேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான், ஏங்க பெரியவரே இங்கேருந்து அதோ தெரியுதே அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்கறது உங்க காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டான்,
சரி பெரியவர் ஒரு மாதிரியா தெரியறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்ச தூரம் நடந்திருப்பான். இப்ப அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டாரு, இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கிருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சான். பிறகு அவர்கிட்ட கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை இதே பதில அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரிச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்பா நீ எவ்வளவு வேகமா நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும், அதனாலதான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்ப சொல்றார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்க எல்லாம் வாழ்க்கையில அறிவாளி ஆறாங்க, தீட்டாதவங்க கோமாளி ஆறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துல மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துல மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோட வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்கிறாரே. இத கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேற ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு முழு பைத்தியம் இருக்கு, அதோட வயசு 40 அப்படின்னா உன் வயசு 20ஆதான் இருக்கணும் அப்படின்னார். அரை பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால வாழ்க்கையில அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது நிச்சயம். சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். இவனை பார்த்தான், ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமா எனக்கு தெரியுது, அந்த புதையல நீ விக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இத கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்னது இப்படி கேக்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரிச்சான். இப்படிதான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்க கிட்டதான் புதையல் இருக்கு, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போகும், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனாலதான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னா உன்னை அழைச்சிட்டு போறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்றதும் அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், நம்மகிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாம இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மள ராஜா கிட்ட அழைச்சிட்டு போறதா போறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்க அழுதுட்டு உட்காந்து இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிடுறான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான்.
இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இத பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம பேசிக்க வேண்டியிருக்கு. சரியா தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்க போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பத்தி கவலையே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் நான் இதை விக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால வந்து புதையல விக்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவா முடிவு செஞ்சுக்கணும். இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்க போய் குழப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ, என்கிட்டயா புதையலா, எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இத பாரு, இப்ப உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போற? நான் வந்து அதுக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா, 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். மூளைய கொடுக்குறியா, 30 லட்சம் வாங்கி தரேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா? கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க? என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் விற்க மாட்டேன். அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இப்படி நான் மட்டும் இல்லை, யாருமே இதை விற்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்ற நீ தான் ஏழை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனாலதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்ற கதை இது. நம்ம கிட்ட இருக்கிற புதையல நாம தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையல்ங்கிறது உள்ளே இருக்கு. ஆனா அதை வெளியில தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி. நம்ம கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு ஓரமா உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சா முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில ஒரு டாக்ஸி நின்றுகிட்டு இருந்தது. அந்த பக்கமா வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா, உங்க வண்டியில பின் சீட்ல ஒரு மணி பரிசு கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்ல இல்ல, அது காலி பரிசு தான், நான் தான் அதை அங்க போட்டு வச்சிருக்கிறேன்னாரு டிரைவர். ஏன்னு கேட்டார் அவரு. இதுக்கு டிரைவர் சொன்னாரு, அதை பாக்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலேயாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார். ஒரு நண்பர் அவசர அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமா செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன, உங்களால முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5ஆம் வகுப்புல ஒரே தடவையில பாஸ் ஆயிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்கிறான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. இப்ப சர்க்கஸ் பாக்குறோம், அங்க ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறாரு, அதை பாக்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. ஏன்னா அது மாதிரி அந்த இடத்துல தொங்குறதுங்கிறது நம்மால முடியாத காரியம். நம்மால முடியாத ஒண்ண அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமா செய்யறப்போ நாம வந்து மருள்வது இயற்கை. இதைத்தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில ஏற்படுதான். அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது என்ன 4 வகை அப்படின்னா, முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்வது. 2வது வகை என்னன்னா பெரிய செயல்களை செய்யறது. 3வது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்யறது. 4வது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்யறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்னைக்கு விஞ்ஞானம் புதுசு புதுசா எதை எதையோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பாக்குறப்போ ஆரம்பத்துல ஆச்சரியமா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. இப்போ வானொலி பெட்டி புதுசா வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம்.
இப்ப யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறது இல்ல, வச்சிருந்தாதான் ஆச்சரியமா பாப்பாங்க சில பேர், இந்த காலத்துல எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. மாறா அதை அலட்சியமாவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதுல கருத்தாழம் உண்டு. எதை பத்தியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார், புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ள ஓவியம் திருட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்கள்ல எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளா மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடிய மூவடி முப்பதுங்கிற நூல்ல ஒரு பாட்டு வருது, ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிவாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பா இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் வந்து புகழ பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்துல நம்ம எப்படி எல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க. சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பாக்குறீங்க, நான் இப்ப இங்க வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்ப இங்க வந்ததுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லப்பா, ஏற்கனவே நீ இங்கிருந்து விடுதலை ஆகி போய் 6 மாசம் ஆச்சு, இவ்வளவு லேட்டா திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனா வாழ்க்கையில வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம். அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.